ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டித்தோனஸ் இந்த போம் பத்தி பார்க்கலாம். இந்த போம் விக்டோரியன் போயட்டான ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன் தான் எழுதியிருக்காங்க. டெனிசன் இந்த போம டிராமாட்டிக் மோனோலாக் ஃபார்ம்ல எழுதியிருக்காங்க. ஸோ இந்த டிராமாட்டிக் மோனோலாக்குடைய ஸ்பீக்கர் யாருன்னா டித்தோனஸ் தான். டித்தோனஸ் அவங்களுடைய பிளவர்டு இயாஸ் கிட்ட பேசுற மாதிரி தான் இந்த போம் வந்து இருக்கும். இந்த இயாஸ் யாருன்னா காடஸ் ஆஃப் டான், இவங்களை அரோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போமுடைய ஸ்பீக்கர் வந்து டித்தோனஸ். டித்தோனஸ் பேசுறத அவங்களுடைய பிளவர்ட் இயாஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போமுடைய சைலண்ட் லிசனரா இயாஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த போம டெனிசன் 1833 அப்போ டித்தோன் அப்படிங்கிற டைட்டிலோட எழுதினாங்க. பட் லேட்டர் 1860 அப்போ இந்த போம் டித்தோனஸ் அப்படிங்கிற டைட்டிலோட கான்ஹில் மேகசின்ல தான் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆச்சு. டித்தோனஸ் அப்படிங்கிற இந்த போம ஆல்ஃப்ரெட் லார்ட் டெனிசன் வந்து ஒரு மித்தை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மித் என்னன்னு பார்த்துடலாம். கிரீக் மித்தாலஜியில டித்தோனஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. டித்தோனஸ் வந்து ஒரு பிரின்ஸ். யாருடைய சன்னுனா கிங் ஆஃப் ட்ராய் லமிடானுடைய சன். ஸோ பை பர்த்டே டித்தோனஸ் வந்து ஒரு ட்ரோஜன் தான். இந்த ஹேண்ட்சம் அண்ட் பியூட்டிஃபுல் மேன் டித்தோனஸ காடஸ் ஆஃப் டான் இயாஸ் வந்து லவ் பண்ணிருப்பாங்க. இதுல இயாஸ் வந்து ஒரு காடஸ், சோ அவங்களுக்கு அழிவே கிடையாது. ஆனா டித்தோனஸ் ஒரு சாதாரண மனுஷன், அவங்களுக்கு அழிவு உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மனுஷனா இருக்கிற டித்தோனஸ் வந்து செத்து போயிருவாங்க. பட் இயாஸ்க்கு அவங்களுடைய பிளவட் டித்தோனஸ் கூட சேர்ந்து எப்போதும் வாழணும்னு ஆசை. ஸோ காடஸ் ஆஃப் டான் இயாஸ் வந்து அவங்களுடைய பிளவட் டித்தோனஸ்க்காக எட்டர்னல் லைஃப் சாகா வரம் வந்து கேக்குறாங்க. யாருகிட்டனா சுப்ரீம் காடான ஜியூஸ் கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் டித்தோனஸ்க்கு சாகா வரம் கொடுத்துருந்தாங்க. இதுல இயாஸ் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா டித்தோனஸ்க்காக எட்டர்னல் லைஃப கேட்டாங்களே தவிர டித்தோனஸ்க்கு யூத்த கேட்க மறந்துட்டாங்க. இதனால டித்தோனஸ் வந்து சாகவே மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வயசு மட்டும் ஆகிக்கிட்டே இருக்கும். வயசு ஆகிக்கிட்டே இருக்கிறனால டித்தோனஸ் வந்து அவங்களுடைய பியூட்டி ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. ஸோ டித்தோனஸ்க்கு வயசு ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்க சாக வரம் பெற்றனால அவங்களால சாகவே முடியாது. ஸோ இந்த மித்த பேஸ் பண்ணி தான் ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன் வந்து இந்த போமை எழுதியிருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன மாற்றம் மட்டும் டென்னிசன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா இந்த கிரீக் மித்தாலஜியில காடஸ் ஆஃப் டான் இயாஸ் வந்து சுப்ரீம் காட் கிட்ட கேட்டு டித்தோனஸ்க்கு சாகாவரம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த போம்ல காடஸ் ஆஃப் டான் இயாஸை அவங்களுடைய பிளவட் டித்தோனஸ்க்கு இம்மார்டல் லைஃப் வந்து கொடுத்திருப்பாங்க. இம்மார்டல் லைஃப் கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. ஆனா டித்தோனஸ் இந்த இம்மார்டல் லைஃபை என்ஜாய் பண்ணல. பிகாஸ் ஹி கண்டினியூஸ் டு ஏஜ். டித்தோனஸ் வந்து அவங்களுடைய டெத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால சாக முடியல. சோ அந்த டித்தோனஸோடைய பிளைட்ட டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் இந்த போம் வந்து இருக்கும். நம்ம ஸ்பீக்கர் டித்தோனஸ் கிடந்து புலம்புறாங்க. என்னன்னா இந்த எர்த்துல ஃபாரஸ்ட்ல இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே டீகே ஆகுது. அதாவது ஒரு டைமுக்கு அப்புறம் ட்ரீஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருது. சோ ட்ரீஸுக்கு பிளான்ட்ஸுக்குலாம் அழிவு இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்துல மனுஷங்க பிறக்கிறாங்க, நிலத்தை உழுறாங்க, அறுவடை பண்றாங்க, இந்த மாதிரி வேலைகளை பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷங்களும் செத்து போயிருந்தாங்க. அவங்கள அந்த நிலத்துக்கு அடியிலேயே பரி பண்ணியிருந்தாங்க. சோ மனுஷங்களுக்கும் அழிவு இருக்குது. ஸ்வானும் ஒரு டைமுக்கு அப்புறம் செத்து போயிருது. சோ பறவைங்களா இருக்கட்டும், மனுஷங்களா இருக்கட்டும், ட்ரீஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அழிவு இருக்குது. எல்லாமே மாட்டலா தான் இருக்குது. ஆனா இந்த பூமியில பிறந்த டித்தோனஸ்க்கு மட்டும் அழிவே இல்ல. அவங்க இம்மாட்டலா இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கொடுமையா இருக்குது. மீ ஒன்லி க்ரூவல் இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. டித்தோனஸ் வந்து அவங்களுடைய பிளவட் காடஸ் ஆஃப் டான் இயாசுடைய ஆர்ம்ஸ்ல ஓல்டு அண்ட் வீக் ஆகிக்கிட்டே போறாங்க. அவங்களால எதையுமே பண்ண முடியல. எந்த ஒரு பவரும் இல்லாம ஒரு ஷேடோ மாதிரி ஃபீல் பண்றாங்க. டித்தோனஸ் என்ன சொல்றாங்கன்னா ஈஸ்ட்ல, அதாவது சன் வந்து ஈஸ்ட்ல ரைஸ் ஆகும்ல, சோ அந்த ஈஸ்ட்ல தலைமுடியெல்லாம் நல்லா ஒயிட் ஆகி ஒரு ஷேடோ மாதிரி அவங்க சுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அவங்களால அந்த இம்மார்டல் லைஃப வாழவும் முடியல. ஏன்னா அவங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. அதே சமயத்துல அவங்களால சாகவும் முடியல. யூத் இல்லாம, பியூட்டி இல்லாம, ஸ்ட்ரென்த் இல்லாம, ரொம்ப வீக்கா, ஒரு
ஒரே ஷேடோ மாதிரி இருக்கிறத நினைச்சு டித்தோனஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இதே டித்தோனஸ் முன்னாடி ஹேண்ட்சம் அண்ட் பியூட்டிஃபுல் மேனா இருந்தாங்க. அந்த பியூட்டிஃபுல் மேனை தான் காடஸ் ஆஃப் டான் இயாஸ் வந்து அவங்களுடைய லவ்வரா செலக்ட் பண்ணாங்க. டித்தோனஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டித்தோனஸ் தான் அவங்களுடைய லவ்வர் இயாஸ் கிட்ட எனக்கு எட்டர்னல் லைஃப் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிவ் மீ இம்மார்டாலிட்டி அப்படின்னு டித்தோனஸ் தான் அவங்களுடைய லவ்வர் காடஸ் ஆஃப் டான் இயாஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. டித்தோனஸ் வந்து அவங்க லவ்வர் இயாஸ் கிட்ட இம்மார்டாலிட்டி கேட்கவும் அந்த காடஸ் இயாஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம டித்தோனஸ்க்கு எட்டர்னல் லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் எப்படின்னா வெல்தி மென் கிட்ட நிறைய பணம் இருக்கும்ல, சோ அவங்க சேரிட்டி இந்த மாதிரி எதுக்காவது பணம் கொடுக்கும் போது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இயாஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம டித்தோனஸ்க்கு அவங்க கேட்ட இம்மார்டாலிட்டிய கொடுத்துட்டாங்க. காட் அண்ட் காடஸ்க்கு மட்டும்தான் இம்மார்டாலிட்டி இருக்கு. நம்மளே மாதிரி மனுஷங்க எல்லாருமே ஒரு டைம் வரையும் செத்து போயிருவோம். அப்படி இருக்கும் போது மனுஷனா பிறந்த டித்தோனஸ்க்கு மட்டும் இம்மார்டல் லைஃப் கிடைச்சது சரியில்லை அப்படிதானே? எப்படி இயாஸ் ஒரு காடஸோ அதே மாதிரி ஆர்ஸ் அப்படின்னு ஒரு காடஸ் இருக்காங்க. இவங்க வந்து டித்தோனஸ்க்கு இம்மார்டல் லைஃப் கிடைச்சனால கோபமா இருக்காங்க. டித்தோனஸ்க்கு வயசாகிக்கிட்டே இருக்கு, ஆனா டித்தோனஸால சாக முடியல. இந்த காடஸ் ஆர்ஸ் வந்து டித்தோனஸ அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க. ஆனா அவங்களால கூட டித்தோனஸோடைய லைஃபுக்கு முடிவு கொண்டு வர முடியல. அந்த காடஸால கூட டித்தோனஸ சாகடிக்க முடியல. இம்மார்டல் லைஃப் கிடைச்சனால டித்தோனஸால சாகவும் முடியல, டித்தோனஸ யாராலையும் சாகடிக்கவும் முடியல. டித்தோனஸ் வந்து வயசாகிக்கிட்டே போறாங்க. ஆனா டித்தோனஸோடைய பிலவட் காடஸ் இயாஸ் வந்து ஈச் மார்னிங் அவங்கள ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க காடஸ் ஆஃப் டான், டெய்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷா அதே பியூட்டியோட யூத்தாவே தான் இருப்பாங்க. பூமியில மனுஷனா இருந்த டித்தோனஸ காடஸ் இயாஸ் லவ் பண்ணாங்க. சோ காடஸ் இயாஸ் டித்தோனஸ அவங்க கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்க. டித்தோனஸ் காடஸ் இயாஸ் கிட்ட இம்மார்டலிட்டி கேட்டாங்க. காடஸ் இயாஸும் அதை கிராண்ட் பண்ணாங்க. பட் டித்தோனஸ் இம்மார்டல் யூத்த கேட்க மறந்துட்டாங்க. சோ டித்தோனஸ்க்கு வந்து வயசாகிக்கிட்டே இருக்கு, அவங்களால சாகவே முடியல. காத்தடிச்சு மேகம்லாம் நவழுது. டித்தோனஸ் வந்து மேல இருந்து அவங்க பிறந்த இந்த எர்த்த இந்த டார்க் வேர்ல்ட பாக்குறாங்க. காடஸ் ஆஃப் டான் இயாஸ் வந்து டெய்லி அவங்கள ரினியூ பண்ணிட்டு யூத்தாகவே இருக்காங்க. இயாஸ் வந்து அவங்களுடைய சேரியட்ல இந்த டார்க் வேர்ல்டுக்குள்ள வராங்க. இயாஸோடைய சீக்லாம் நல்ல ரெட் கலர்ல இருக்குது. இயாஸோடைய ஸ்வீட் ஐஸ் வந்து நல்ல பிரைட்டா இருக்குது. இயாஸ் இந்த டார்க் வேர்ல்டுக்குள்ள வந்து ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பிரைட்னஸால மறைக்கிறாங்க. இந்த வேர்ல்ட டார்க்னஸ்ல இருந்து ஷேக் பண்ணி காடஸ் ஆஃப் டான் இயாஸ் வந்து பிரைட் ஆக்குறாங்க. டித்தோனஸ் தான் அவங்களுக்காக இயாஸ் கிட்ட இம்மார்டாலிட்டி கேட்டாங்க. பட் இப்போ அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. சோ டித்தோனஸ் வந்து நீங்க எனக்கு கொடுத்த இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற கிஃப்ட திரும்ப எடுத்துக்கோங்க அப்படின்னு இயாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. பட் இயாஸ் வந்து அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்கிருந்து கண்கள்ல கண்ணீரோட கிளம்பி போறாங்க. இயாசே டித்தோனஸ் வயசாகி கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்படுறாங்க. இயாசே டித்தோனஸ்க்கு இம்மார்டாலிட்டி கொடுத்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. கிஃப்ட திருப்பி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ரெக்வஸ்டுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அழுதுகிட்டே இயாஸ் அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இதனால டித்தோனஸ் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. எதுக்காக பயப்படுறாங்கன்னா டார்க் எர்த்ல கடவுள் அவங்க கொடுத்த வரத்தை அவங்களால கூட திரும்ப வாங்கி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா சொல்லுவாங்கல்ல கடவுள் வந்து வரம் கொடுக்கதான் செய்வாங்க, கொடுத்த வரத்தை கடவுள் திருப்பி வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு டித்தோனஸ் வந்து பயப்படுறாங்க. இயாசால கூட அவங்க டித்தோனஸ்க்கு கொடுத்த சாகா வரத்தை திரும்பி எடுத்துக்கொள்ள முடியல. அதனாலதான் இயாஸ் அமைதியா வேதனையில அழுதுகிட்டே போயிருந்தாங்க. டித்தோனஸ் அவங்களுடைய யூத்த பத்தி நினைச்சு பாக்குறாங்க. டித்தோனஸ் எர்த்ல இருக்கும்போது அவங்க டானுடைய அரைவலை பார்த்து ரசிச்சாங்க. டித்தோனஸ்க்கு எர்த்ல ஒரு லவ்வர் இருந்தாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பத்திலாம் டித்தோனஸ் வந்து இப்போ நினைச்சு பாக்குறாங்க.
டிட்டோனஸோடைய லவ்வர் அவங்க கிட்ட விஸ்பர் பண்ணது வந்து காட் ஆஃப் மியூசிக் அப்பல்லோ இருக்காங்கல்ல அந்த அப்பல்லோடைய மியூசிக் மாதிரி இருந்துச்சாம். டிட்டோனஸ் வந்து கிங் ஆஃப் ட்ராய் லமிடானோடைய சன். டிட்டோனஸ் வந்து எங்க இருக்கும்போது ட்ராய்ல நிறைய டவர்ஸ் எல்லாம் எழுந்துச்சு. சோ ட்ராய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி டிட்டோனஸ் வந்து அவங்களுடைய யூத்த பத்தி எர்த்ல அவங்க லவ்வர் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம பத்தி நினைச்சு பாக்குறாங்க. இப்போ டிட்டோனஸ் கிட்ட இம்மார்டாலிட்டி இருக்கு, ஆனா அவங்களுக்கு வயசாகிக்கிட்டே இருக்கும். டிட்டோனஸால அந்த இம்மார்டல் லைஃப வாழவும் முடியல, சாகவும் முடியல. இப்போ டிட்டோனஸ் வந்து அவங்களுடைய லவ்வர் இயாஸ் கிட்ட என்ன ஈஸ்ட்ல இந்த மாதிரி இம்ப்ரெசன் பண்ணி வைக்காத அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றாங்க. டிட்டோனஸோடைய லவர் இயாஸ் மட்டும் எவ்ரி மார்னிங் நியூவா ரைஸ் ஆகுறாங்க. அவங்க எப்போதும் பியூட்டிஃபுல்லாகவும் யங்காகவும் இருக்காங்க. ஆனா டிட்டோனஸ்க்கு ஏஜ் ஆகிக்கிட்டே இருக்கிறனால இந்த இம்மார்டல் லைஃப் அவங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு. டிட்டோனஸ் வந்து ஹாப்பி மென் தட் ஹாவ் த பவர் டு டை அப்படின்னு சொல்றாங்க. டிட்டோனஸ் இயாஸ் கிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்றாங்கன்னா அந்த ஈஸ்ட்ல இருந்தும் இம்மார்டாலிட்டியில இருந்தும் அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அவங்க சாகணும் நினைக்கிறாங்க. டிட்டோனஸ் டெத்துக்காக ஏங்குறாங்க. டிட்டோனஸ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க செத்து போயிட்டாங்கன்னா காடஸ் ஆஃப் டான் இயாஸ் வந்து எவ்ரி மார்னிங் எர்த்ல ரைஸ் ஆகும் போது டிட்டோனஸோடைய பாடிய எர்த்ல பரி பண்ணிருப்பாங்கல்ல, சோ அங்க இருக்கிற டிட்டோனஸோடைய கிரேவ இயாசால பாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம வெறுமையா வாழ்றதுக்கு பதில டிட்டோனஸ் வந்து இயாஸ் கிட்ட அவங்கள ஈஸ்ட்ல இருந்து ஃப்ரீ பண்ணி விட சொல்றாங்க. இயாஸ் வந்து ஏஜ் ஆகி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற டிட்டோனஸ பாக்குறது ஒண்ணுதான், எர்த்ல டிட்டோனஸோடைய கிரேவ பாக்குறது ஒண்ணுதான். சோ என்ன ஃப்ரீ பண்ணி விடுன்னு டிட்டோனஸ் இயாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க. செத்து போனாலும் எவ்ரி மார்னிங் இயாஸ் வந்து நியூவா ரைஸ் ஆகி இந்த டார்க் வேர்ல்டுக்கு லைட் கொண்டு வரும்போது அவங்களுடைய கிரேவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.